ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாண்டி கப்பிள்ஸ் அண்ட் நீலா சுதாகரன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய நாளாக ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட இந்த வீடியோ கேட்டுட்ருக்கீங்க, வெயிட் லாஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்க அதை வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து வெயிட் கெயினுக்கும் வந்து டிப்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி வெயிட் கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது ரெண்டுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ரெண்டுத்தையுமே கடந்து தான் நான் வந்திருக்கேன். இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்னை வந்து எங்களை வந்து இன்னைக்கு கூட நாங்கள் வந்து மால் போயிருந்தோம், நம்ம பாண்டிச்சேரியில் ஒருத்தவங்க வந்து எங்களை மீட் பண்ணாங்க. அவங்க எங்களை பார்த்துட்டு, வீடியோவில் பார்க்குறதுக்கு விட நீங்கள் நேரில் வந்து உங்களோட ஃபேஸ் ரொம்ப ஒல்லியாக இருக்குது, நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் வீடியோவில் குண்டாக தெரியிறேனா அப்படின்னு. இல்லை இல்லை, வீடியோவில் நார்மலாக தெரியுறீங்க, ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது ஃபேஸ்லாம் ரொம்ப ஒல்லியாக இருக்குது அப்படின்னாங்க. அப்படியா, சரி. உடனே பாப்பு வந்து அவங்களாம் போயிட்டக்கப்புறம் என்கிட்ட இல்லை, இதை விட உனக்கு ஒரு வேறு சந்தோஷம் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா நான் அதுதான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வெயிட் லாஸ் பண்ணணும். ஏன்னா நான் கல்யாணம் சப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் சப்பியாக இருந்தேன் கல்யாணம் டைம். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமே நான் கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணெல்லாம் வந்து சப்பியாகிடுச்சு, இந்த ஜா லைன்லாம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணாத விஷயமே கிடையாது. அந்த இது ஜா லைன் வர்றதுக்கு வந்து ஒரு மசாஜர் ஒன்று இருக்கும் பாருங்களேன், அதை வச்சு இப்படி இப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருப்பேன் அந்த மாய்ஸ்சரைசரை தடவிட்டு. அதெல்லாம் நிறைய பண்ணேன், ஆனால் கடைசியில் அதோடய கீ பாயிண்ட் வந்து எது என்ன வெயிட் லாஸுக்குன்றத வந்து எனக்கு எது ஒர்க் அவுட் ஆச்சுன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஒரு குட்டி கதை சொல்லி சொல்கிறேன். ஸோ வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நான் இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 52, 53, 54 அந்த ரேஞ்சில் இருந்தேன்னு வச்சுக்கேன், 52 to 54 ரேஞ்சில் இருந்தேன் ஸ்கூல் படிக்கும்போது, அதாவது ஒரு 10th, 11th, 12th அந்த ரேஞ்சில். அப்புறம் காலேஜ் போயிட்டதுக்கப்புறம் பயங்கரமாக வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்துட்டு காலேஜில் வந்துட்டு பேக் வெயிட் தூக்கிட்டு 3 floors, 3rd floor செகண்ட் ஃப்ளோரோ ஏறணும், 2 மாடி ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உள்ளே நடந்து போய் ஏறணும். அப்போது வந்துட்டு டெய்லி வெயிட் தூக்கி இறங்குறது, அப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன் நான், எடுத்துகிட்டு வரதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருவேன். நான் வந்து அப்போது இழைக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படியும் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். நீங்கள் என்னோடய பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எங்களோட நானும் பாப்பும் இருக்கிறதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் நான் வந்து ஒல்லியாக தான் இருப்பேன், ஃபேஸ் ரொம்ப நீட்டாக, உடம்பெல்லாமே நான் ரொம்ப ஒல்லியாக அப்படியே லீனாக தான் இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு 47, 48 நான் வந்துட்டேன் வெயிட். ஃபஸ்ட்டு வந்து அதை 54 சொன்னேன்ல, 53, 54 கிட்டலாம் வந்தேன். அப்புறம் வந்து ஒரு 48, 47, 49 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன் காலேஜில். அப்புறமா வந்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயரில் கூட நான் வெயிட்டாக தான் இருந்தேன். அப்புறமா செகண்ட் இயரில் தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட் போயிட்டோம், அப்போ தான் வெயிட் குறைய ஆரம்பிச்சிச்சு. செகண்ட் தேர்டு ஃபைனல் இயரில் தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டேன் நல்லா. அப்புறமா வந்துட்டு ஒர்க், வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்ன பண்ணேன்னா நல்லா சாப்பிட்டேன், வீட்டில் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணேன். அப்போது வந்து மீடியமாக மெயின்டைன் பண்ணேன், ஒரு 50 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப இலைக்கில் கொஞ்சம் வெயிட் போடுச்சு. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் கிட்டே வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி சென்னையில் ஆஃபீஸ் கூப்பிட ஆரம்பித்தக்கப்புறம், கொரோனாலாம் முடிஞ்சிட்டக்கப்புறம் ஆஃபீஸ் கூப்பிட ஆரம்பித்தக்கப்புறம், அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுலாம் ப்ராப்பராக இல்லை, வீட்டில் நல்லா கொஞ்சம் உடம்புலாம் தேற்றி வச்சுருந்தேன். அங்கே போயிட்டு நானாக செஞ்சு சாப்பிட்றது, வெளியே வாங்கி சாப்பிட்றது ரொம்ப சோம்பேறித்தனம்லாம் பட்டு அப்போ கொஞ்சம் மீடியமாக இருந்தேன். அந்த கல்யாண டைமுக்கு முன்னாடி பயங்கரம் எனக்கு வந்து வெயிட் கெயின் தெரிஞ்சிச்சு, ஒரு 52 அந்த ரேஞ்சில் இருந்தேன், 53, 50 அதான் திருப்பி அந்த பழைய ரேஞ்சுக்கு வந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நெருக்கத்தில் ரொம்ப, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 1 or 2 months பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன், நான் ஹாஸ்டலில் தங்கி நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், பிஜியில் தங்கி. அப்போ பார்த்திங்கன்னா டெய்லி உட்காந்து அந்த மாய்ஸ்சரைசர் தடவி இப்படி இப்படி இழுத்துட்டு இருப்பேன். அப்புறம் வந்து இப்படி அந்த எக்ஸசைஸ் இருக்குல்ல ஜாலைனுக்கு வந்து எக்ஸசைஸ் இது பண்ணுவேன். அப்புறம் வந்து இது பண்ணுவேன், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு தெரியுதா எனக்கு ஜாலைன் வருதா ஜாலைன் வருதான்னு பாப்புக்கிட்ட வீடியோ கால் பண்ணிலாம் காமிப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் ஒரே நாளில் ஒன்றும் வராது, ஃபஸ்ட்டு இது பண்ணலாம் வராது அப்படி சொன்னு என்னை வந்து கிண்டல்லாம் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண பண்ணிவிட்டு இங்கே பாரு எனக்கு ஜாலைன் தெரியுது ஜாலைன் தெரியுது அப்படிலாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பு சொன்னாங்க, நீ மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஃபுட்டில் நீ கண்ட்ரோல் பண்ணி நம்ம குறைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், போ மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாருக்கும் வெயிட் போட்டுரும், எல்லாருக்குமே வெயிட் போடலாம் நார்மலாக அந்த மாதிரி வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பயுமே அந்த ஒரு 6 to 7 months வரைக்குமே நல்லா சாட்டு சாட்டு நானும் பாப்பவும் வந்துட்டு நல்லா உடம்பு தேத்தி வச்சுருந்தோம், வெயிட்டே குறையலை. ஏன்னா நான் நல்லா சாட்டேன்,
ஸ்வீட்ஸ்லேருந்து இது நான்வெஜ்லேருந்து சிக்கன்லேருந்து நான் அவுட் சைட் ஃபுட்டு அப்பப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு சரி இப்படியே போயிட்டு இருந்தால் நமக்கு சரி வராது, நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் எனக்கு பத்தவே இல்லை. நான் உடனே பாப்புக்கிட்ட வந்து எனக்கு புது ட்ரெஸ் வேணும், எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பத்த மாட்டேங்குது, நான் குண்டாக இருக்கேன், நான் அசிங்கமாக இருக்கேன், என் மூஞ்செல்லாம் வந்து பழையபடி இல்லை. என்ன பண்ணேன், அப்பப்போ பழைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பேனா, அப்போலாம் பார்த்துட்டு பாப்புக்கிட்ட வந்து காமிச்சு இங்கே பாருன் நான் அப்போ காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கேன், இப்போ பாருன் என் ஃபேஸை அப்படி சொல்லிலாம் நிறைய காமிச்சிருக்கேன். நீங்கள் எங்களோட அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்போது எடுத்த அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுற பாருங்களேன். அப்போ வந்துட்டு அப்போது வந்து ஒரு 6 மந்த்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் கல்யாணம் ஆகி. அந்த டைம்லலாமே நான் வந்து ஃபேட்டாக தான் இருந்தேன், ஐ மீன் ஃபேட்டுன்னு சொல்ல முடியாது, நான் வந்து கொஞ்சம் சப்பியாக தான் இருந்தேன். இப்போக்கும் நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் அப்புறம் இப்போ எப்படி குறைச்சேன் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே குறைஞ்சது தான் இது. எப்படின்னா நான் வந்து ஃபுட்டு வந்து நாங்கள் மாற்றலாம், நாங்கள் ரெண்டு பேரும் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். சரி ஹெல்த்தி எப்போனா நாங்கள் வந்து பாண்டிக்கு வந்துட்டோம், சென்னையில் இருந்த வரைக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். வேலைக்கு பாப்புக்கு வந்து ஸ்நாக்ஸ், நீங்கள் நிறைய இதெல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, ஸ்டோரிலாம் போடுவேன், நான் நல்ல வகை வகையாக சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். பாண்டி வந்துட்டக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிடலாம், வெளி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம், ரொம்ப ரேராக சாப்பிட்டுக்கலாம், ஃபுல்லாக சாப்பிடாமலும் இருக்க முடியாது சாப்பிட்லாம் பட் வந்து ரேராக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ரெண்டு பேரும் ஒயிட் சுகரை வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ ஒயிட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ எடுத்துக்கிறதே இல்லை, ஆனால் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். ஸோ அது வந்து எக்ஸெப்ஷனல், அதை நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது. ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், எப்போயாச்சும் டெசர்ட்ஸ் அந்த டெசர்ட் ஷாப்லாம் எப்போயாச்சும் போனோன்னா வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த ப்ரௌனிஸ் அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. நான் சொல்கிறது வந்து வீட்டில் ஒயிட் சுகர் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணியாச்சு, ரொம்ப ரேராக எடுத்துப்போம், ஃபுல்லானு இல்லை ரொம்ப ரேராக. இப்போ இந்த பாயசத்துக்கெலாம் போடும்போது இந்த சேமியா பாயசத்துக்கெலாம் கொஞ்சம் அந்த ஒயிட் சுகர் இருந்தால் தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், அந்த ப்ரௌன் சுகர் கொஞ்சம் டேஸ்ட்டு மாற்றி விட்டுரும்ல நமக்கு, அதனால ஒரு சில டைம் எடுத்துப்பேன். மற்றபடி வந்து நாங்கள் காஃபி டீ வந்து ரெண்டு பேருமே குடிக்க மாட்டோம், ரொம்ப ரேராக பார்ப்போம். எப்போயாச்சும் ஒரு தடவை வெளியில் எங்கேயாச்சும் போனால் ஒரு தடவை குடிப்பாங்க அவ்வளோதான். மற்ற நான் வந்து காஃபி டீ குடிக்க மாட்டேன், பாலும் நான் குடிக்க மாட்டேன். எனக்கு குடிச்சிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குடிச்சிட்டு இருந்தேன், அப்புறமா இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹெல்த்தி ஃபுட்டுனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுமே, ஐ மீன் ஒயிட்டுக்கு தோசைலாம் போடுறோம்ல அந்த மாவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணோம். எப்படின்னா நான் வந்துட்டு கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, அப்புறம் வந்துட்டு பச்சைப்பயிறு தோசை, அப்புறம் வந்து ராகி தோசை, ராகி புட்டு, அப்புறம் வந்து என்னது ஒயிட் புட்டு, அதான் அரிசி மாவு புட்டு, இடியாப்பம், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேக வச்ச ஐட்டம்ஸு ஃபுட்டுலாம் நான் நிறைய மாற்றிட்டோம். ஸோ வந்து அப்புறம் வந்து அந்த சியா சீட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு நைட்டு மில்க்லேயோ இல்லை வந்து வாட்டர்லேயோ ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அது கூட ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு ஹனி போட்டு இந்த மாதிரிலாம் எடுத்துக்க ஆரம்பித்தோம். நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நட்ஸு இதெல்லாமே கொஞ்சம் வந்து ஃபுட்டுலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக ஃப்ரைடு ஃபுட் கொஞ்சம் குறைச்சிட்டு வேக வச்சது பாயில்டு ஃபுட்டு மாதிரி எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம், அது வந்து தேவையில்லாத ஃபேட் எல்லாமும் பேர்ன் பண்ணும், நமக்கு வந்து பசி எடுக்காமல் இருக்கிறதுக்குமே வந்து இப்போ நமக்கு நடுவில் பசி எடுத்துச்சுன்னா நம்ம சாப்பிட 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 ஜங்க்கும் நிறையா சாப்பிடுவோம்ல, நாங்களாம் ஜங்க்கு நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம், இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியாச்சு, ஃபுல்லான்னு சொல்ல மாட்டேன், எவ்வளோ வெளியே போனால் சாப்பிடுவோம் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் நாங்கள் வந்து குறைச்சோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபேஸ்லையுமே எனக்கு ஒயிட் சுகர் கட் பண்ணக்கப்புறம் தான் எனக்கு இந்த இடத்துல இருந்த அந்த பஃபினஸ் எல்லாமே போச்சு. ஏன்னா வந்துட்டு ஒயிட் சுகர் இருக்கும்போது நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு அதுக்கு டெக்னிக்கலாலாம் எனக்கு ஃபுல்லாக சொல்ல தெரியல, ஆனால் நம்ம ஒயிட் சுகர் எடுக்கும்போது நமக்கு நிறைய வந்துட்டு ஃபேஸ் பஃபினஸ்ஸோ இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் இதெல்லாமே இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி நமக்கு வந்து ஒயிட் சுகர் ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு அதிகமாக நம்ம வந்து எக்ஸசைஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர். நீங்கள் ஒயிட் சுகரும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் சீக்கிரமாகவே தெரியும். நான் வந்து ஒயிட் சுகர் கட் பண்ணிட்டு நான் சாக்லேட்ஸ் நான் பயங்கரமாக சாக்லேட் சாப்பிடுவேன், நான் வந்து எப்படி சொல்கிறது டெய்லி நான் சாக்லேட் குடிச்சாலும் சாப்பிடுவேன், நான் சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் டெய்லியுமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து சாக்லேட்டே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், நம்பவே மாட்டேங்க. நான் டைரி மில்க் பைத்து என் ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கூட எனக்கு வாங்கி வந்து வைப்பார், இப்போ கூட வாங்கி வந்து வச்சு அவர் கொடுத்தாருன்னா நான் வேணான்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து என்னை பாப்பு மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து மெயின் விஷயம் என்னென்னா நான் வந்து டைரி மில்க்லாம் கட் பண்ணிட்டேன். ஆனால் நான் ப்ரௌனி வீட்டிலே செய்வேன், வீட்டில் செய்யும் போதுமே நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் சம்டைம்ஸ் வந்து வெறும் ப்ரௌன் சுகர் மட்டும் ஆட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.
அது வந்து அது ப்ரௌன் சுகருமே சுகர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் வந்து கம்பேரிட்டிவ்லி இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுனால நான் இதை எடுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு வேறு என்ன நம்ம வந்து குறைக்க ஆரம்பித்தோம்னா, அவுட் சைட் ஃபுட் வந்து நான் சிக்கன்லாம் வந்து இப்போ நாங்கள் ரொம்ப குறைச்சிட்டோம். சிக்கன் சாப்பிட்லாம், நமக்கு ப்ரோட்டீன் தான், ஆனால் வந்து நீங்கள் வீட்டிலே சமைச்சி நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அதுவுமே லிமிட்டடாக எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஹீட்டுன்றதுனால நம்ம லிமிட்டடாக நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பன்னீர்லாம் வந்து எடுக்கலாம், பன்னீர் எடுக்கலாம், மஷ்ரூம்ஸு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடும், ஐ மீன் உங்களுக்கு வந்து பசிக்காது அதிகமாக, அப்போ வந்துட்டு நீங்கள் அதிகமான ஜங்க் எடுக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் வந்து மெயினே. நாங்கள் வந்து டெய்லி சுண்டல் ஏதோ ஒன்று, நான் இப்போது தோசைலாம் வந்து இந்த மாதிரி போடும்போது, கேரட் பீட்ரூட்னு போடும்போது அது நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் உள்ளே இறங்குது, நமக்கு அது வந்து பசி தீர்த்துரும், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி சாப்பிடணும்னு நமக்கு தோணாது. அதே மாதிரி நான் பச்சைப்பயிறு தோசைலாம் போட்டேன்னா 2 இல்லை 3 தோசைக்கு மேலே பாப்பு வந்து போதும்ன்றவாங்க. எனக்குமே வந்து எனக்கு 2 தோசைக்கு 1 தோசை இல்லை 2 தோசைக்கு மேலே நான் சாப்பிட முடியாது, ஏன்னா அது அவ்வளோ ஹெவியாக இருக்கும் நமக்கு, அதுக்கப்புறம் பசிக்கவே இருக்காது. பசிச்சுன்னா நான் என்ன எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்ஸு, நட்ஸே வந்து நாங்கள் அப்படியேவும் சாப்பிடுவோம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த என்னோட வந்து பயோட்டின், சாரி, என்னோட வந்து பயோட்டின் ரிச் லட்டு ஒன்று நான் வந்து ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ அந்த லட்டு வந்து டெய்லி மார்னிங் நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து உங்களுக்கு நல்ல சீட்ஸ், விட்டமின்ஸ், உங்களுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற விட்டமின்ஸு, அயர்ன், கால்சியம், மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. பயோட்டின் முக்கியமாக நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது வந்து அது. ஸோ அது நான் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நான், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஹேர் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது நல்லா இருந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது ஓரளவுக்கு, அது காலேஜ் படிக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் அந்த கொரோனா டைமில் இருந்தப்பெல்லாம் நான் ரொம்ப கேர் எடுத்துலாம் பார்த்துக்கிட்டேன். எனக்கு எப்போ நான் ஒர்க் போக ஆரம்பித்தேனோ அப்போ எனக்கு சுத்தமாக ஹேர் வந்து பயங்கர டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஹேர் கலர் பண்ணேன், அந்த டைமில் ஹேர் கலர் பண்ணேன், லேயர் கட் பண்ணேன், நான் இதான் பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு வந்து ஹேர் சுத்தமாக போயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சு. தண்ணி மாற்றி மாற்றி, நான் வந்து சென்னையிலையும் இருப்பேன் பாண்டிலையும் இருப்பேனா, அப்போ எனக்கு தண்ணி ஒத்துக்கலை, எனக்கு ஹேர் ஃபால் பயங்கரமாக ஆரம்பிச்சிருச்சு. நான் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அடிக்கடி நிறைய ஹேர் வரும், நான் வந்து தலை குளிக்கும் போது. அப்புறமா நான் இந்த லட்டெல்லாம் ஆரம்பிச்சுட்டு நான் வந்து ஃபுட்டெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் எனக்கு இப்போ சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஹேர் ரொம்ப டென்ஸ் கம்மியாக இருந்துச்சு, இப்போது வந்துட்டு நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. லென்த்துமே பார்த்திங்கன்னா, லென்த்து வந்து எனக்கு இப்போ இவ்வளோ லென்த்து வளர்ந்துருச்சு. நான் வந்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரு தடவை கட் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு நல்ல லென்த்து வந்துச்சு, திக்னஸும் இங்கே நல்லா திக்னஸ் இருக்குது. இங்கே ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லேயர் கட் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து எனக்கு போக 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 திக்னஸ் வந்து குறைஞ்சிரும். ஆனால் ஹேர் இன்னும் ஃப்ரிஸினஸ் கொஞ்சம் இருக்குது, அதை நான் சரி பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது வளர்ந்துட்டக்கப்புறமா, இன்னும் கொஞ்சம் முடிய நல்லா வளர்ந்துட்டக்கப்புறமா கட் பண்ணிவிடுவேன். கொஞ்சம் கட் பண்ணும்போது அந்த டேமேஜ்ட் ஹேர்லாம் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வளர்கிற ஹேரெல்லாம் வந்து பத்திரமா பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ எங்கே ஆரம்பிச்சு எங்கே டாபிக் வந்துருச்சு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து, என்னோடய ஐடியா வந்து, நீங்கள் வந்து சுகர் வந்து கட் பண்ணுங்கள், ஒயிட் சுகர் கட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து ஃபுட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுங்க. அவுட் சைட் ரொம்ப ஆயில் அதிகமாக எடுத்துக்காதீங்க, ஆயில் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கீ யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தோசைக்கெலாம் போடும்போது ஆயில் கம்பேரிட்டிவ்லி, நீங்கள் வெளியில் ரிஃபைண்ட் ஆயில் வாங்குறதுக்கு நீங்கள் வீட்டில் செக்கில், ஐ மீன் செக்கில் வாங்கி ஆட்டின எண்ணெய் வாங்குவாங்கள்ல, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவுமே நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க. கீ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், கீயுமே நிறைய வேணாம், அது ஃபேட், அது குட் ஃபேட் இருக்குது, அதனால் நீங்கள் கீ யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து இப்போது தோசைக்கெலாம் கீ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கீ நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதான் நெய் யூஸ் பண்ணலாம், பட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து பட்டர் வந்துட்டு நம்ம அந்த இதெல்லாம் டோஸ்ட் பண்ணும்போதோ, இல்லை வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா, வேறு ஏதாவது ஒரு ரெசிபி நீங்கள் சாட்டே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து கொஞ்சம் கீ கொஞ்சம் ஆயில் அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆயில் எடுத்துக்க வேணாம், ஃப்ரைடு ஃபுட்டு நிறைய எடுத்துக்க வேணாம், அது வந்து நம்ம கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வெயிட் கூட்டும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின், நீங்கள் நிறைய ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்துட்டு இந்த பிரேக் அவுட்ஸு, இல்லை வந்து ஆயில் செக்ரிஷன் அதிகமாக அந்த மாதிரி வரதா சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்டாக பாயில் பண்ண ஃபுட்டெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வேக வைக்கிற ஃபுட், கொழுக்கட்டை, இடியாப்பம், புட்டு, அப்புறம் வந்துட்டு எங்களோட ரெசிபீஸ்லாம் நான் சொன்னேன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நீங்கள் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் எந்திரிச்சிட்ட உடனே நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டோ, இல்லை சில பேர் வந்து
வெறும் வயிற்றுலேயே கூட நீங்கள் இதை எடுக்கலாம். இப்போது சில பேருக்கு அசிடிட்டியில் வந்துட்டு ஸ்டொமக் அப்செட் ஆகிற கேசஸ் இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதை எம்டி ஸ்டொமக்கில் இதை வந்து இது கிடையாது, அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் மார்னிங் வாட்டர் நல்லா எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வாழைப்பழமோ இல்லை தான் பனானா இல்லை ஏதாவது ஒரு வயிறு வந்து கொஞ்சம் சட்டில் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு ட்ரிங்க் ஒன்று எடுக்கலாம் மார்னிங். என்னென்னா நீங்கள் வாட்டர் பாயில் பண்ணிட்டு அதில் ஒரு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் ஹனி ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் மார்னிங் குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களோட ஃபேட் பேர்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இது எடுத்துக்கலாம், இந்த லெமன் டீ லெமன் ஹனி போட்டு நான் அதை குடிப்பேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீன் டீலாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், இப்போ நான் அதெல்லாம் எடுக்கிறது கிடையாது, ஏன்னா அதை நம்ம நம்புகிற மாதிரியும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டு வந்து என்னென்னா வார்ம் வாட்டரில் லெமன் புழிஞ்சு நீங்கள் ஹனி போட்டு நீங்கள் குடிக்கலாம், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் குடிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அது அதிகமாக குடிக்க ஆரம்பித்து எனக்கு வந்து மார்னிங் வந்து எனக்கு ஸ்டொமக் அப்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் ஃபுட்டுலேயே நம்ம பார்த்துக்கலாம், வெறும் வயிற்றில் குடிக்கிறோம்ல அது ரொம்ப அசிடிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது. நான் லெமன் வேறு நிறையா ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக போட்டு குடிப்பேன், அந்த மாதிரி குடிக்கூடாது. ஹனி நல்லது, நீங்கள் ஹனி வந்து எடுத்துக்கலாம் அதிகமாக. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களோட டெய்லி ஃபுட்டில் வந்து நீங்கள் சாலட்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன சியா சீட்ஸ் கூட நாங்கள் புட்டிங் மாதிரி ரெடி பண்ணுவோம், அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ட்ரிங்கில் ஆட் பண்ணிக்கலாம், ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் ஹனி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்தீங்க ஃபுட்டில் நீங்கள் நம்ம ப்ராப்பராக பண்ணோம். இது இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளான எக்ஸசைஸ் இப்போ ஸ்குவாட்ஸு இல்லை இது பிளாங்க்கு, அப்புறம் நீங்கள் ஒரு வாக்கிங் கூட போகலாம். நாங்கள் அதெல்லாம் பண்ண முடியல, முடிஞ்சால் நாங்கள் பண்ணுவோம், எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு இப்போதைக்கு ஃபுட்டு மட்டும் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஃபுட்டுலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியுது, ஆனால் வந்து சுகர் கட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இப்போ வந்து அதெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். என்ன செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப கஷ்டங்க, அது வந்துட்டு அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நம்ம யாரோ ஒரு ஆள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும்ல, என்னை வந்து பாப்பு தான் அந்த மாதிரி புஷ் பண்ணி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு என்ன ஸ்டாப் பண்ணுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப கிரேவிங்ஸ் ஆச்சுன்னா சாப்பிட்டுப்பேன், அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, வீட்லேயே கூட செஞ்சு சாப்பிட்டுப்பேன். இப்போ கூட எனக்கு ப்ரௌனி செய்யணும்னு ஆசையாக இருக்கு, நான் எல்லா பொருளும் வாங்கி வச்சுட்டேன், ஆனால் வந்து அதுக்கான ஒரு டைம் மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ மூடு வருதோ எனக்கு, எப்போ அந்த கிரேவிங்ஸ் வருதோ போய் செஞ்சுருவேன் நான். அதை செஞ்சால் அதையும் உங்களுக்கு ஒரு வ்ளாகில் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வெயிட்டு லாஸ்க்கான டிப்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுக்கறதெல்லாம் இது தான். ஸோ நான் ஃபாலோ பண்ணது இது தான். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோ, நாங்கள் வந்து டாக்டர்லாம் கிடையாது, ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டும் கிடையாது. ஸோ அப்படி யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் அதை வந்து நாங்கள் திருத்திக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன வீடியோ போடணுன்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம இந்த சில்வர் பட்டனை வந்து கோல்டு பட்டனாக மாற்றுறது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இது நமக்கு பேராசை தான், இருந்தாலும் நடந்தால் நல்லாயிருக்கும்ல அதுதான், ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணணுன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எங்களுக்கு வந்து ஒர்க்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு சோஷியல் மீடியா பேலன்ஸ் பண்ணி வீட்டு வேலையும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்துட்டு கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல. ஆனால் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பிளானில் இருக்கோம். ஸோ எங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, எல்லா வீடியோஸையும் வந்து வாட்ச் பண்ணுங்கள். புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா ஓல்டு வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். So see you in the next video. Until then, bye from Senila Sudhakaran. Take care, tata.